ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலையவரே, என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. திருப்பாடல் 18. அரசராகிய தாவீது, இதோ தம் எதிரிகளின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் ஆண்டவர் தம்மை விடுவித்த நாளின் போது, அப்பா பிதாவை, இதோ கடவுளை நோக்கி பாடி புகழ்ந்து அவருடைய நன்றி அறிந்த பொருத்தனைகளை செலுத்துகின்றார். அந்த தாவீது ராஜாவோடு இணைந்து கொண்டு ஒன்றுமில்லாத, ஒன்றுக்கும் உதவாத, தூசுக்கும் துரும்புக்கும் சமமான பாவிகளாக எங்கள் மீது நீர் காட்டின உடைய மகா இரக்கத்தை நினைத்து, உம்முடைய அன்பை நினைத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து உம்முடைய பேரன்பை, உம்முடைய பேரிரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் இயேசு ராஜாவே, ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, இந்த இரவு வேளையில மீண்டும் ஒரு விசயமாய்க்கூட தாவீது ராஜாவோடு இணைந்து கொண்டு, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்களுடைய கேடயம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே நாங்கள் தேடும் புகலிடம் என்று சொல்லி ஒரே குடும்பமாய் உமை அறிக்கையிட்டு உமை அன்பு செய்து துதிகன மகிமைகளை உமக்கு ஏறெடுத்து உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்து இதோ கதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி உடைய பாதத்தில் அமரும்படிக்கு இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உடைய பிரசன்னத்தில் நீர் அழைத்து வந்திருக்கிறீரே. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆவியிலும் உண்மையிலும் துதிக்கும்படி உம்முடைய நாமத்தில் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீரே. நன்றியோடு உமை துதிக்கிறோம்ப்பா. உமை போல ஒரு கடவுள், உமை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாரேனும் உண்டோ? இல்லை ஆண்டவரே, நீரே உயிருள்ள தெய்வம், நீரே மகிமைக்குரிய தெய்வம், நீரே புகழ்ச்சிக்குரிய தெய்வம், நீரே எங்கள் ஆராதனைக்கும் அன்புக்கும் உரிய தெய்வம். தாழ்பணிந்து தெண்டனிட்டு வணங்கி உமக்கே உரிய ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. தூபம் போல எங்களுடைய ஆராதனையும் எங்களுடைய துதியும் எங்களுடைய கன மகிமையும் உமை நோக்கி எழும்புவதாக. துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றி பலிகளிலே மகிழ்கிறவரே, எல்லா பலிகளிலும் சிறந்த பலி துதி பலி என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையில், நாங்கள் துதி பலி எடுக்கிற இந்த வேலையில எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக, எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்பி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு அளித்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை என்று சொல்லி தாவீது அரசர் இதோ ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய நிலையை அறிக்கையிடுகிறார். அம்மாண்டவரே, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக எங்களையே தாழ்படுத்தி எங்களையே வெறுமையாக்கி இதோ உம்முடைய அன்பை நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாசற்றவர்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நாங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் நீதிமான்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிக்கொள்ள எங்களிடம் ஒன்றும் இல்லை. எங்களில் பரிசுத்தம் இல்லை, எங்களுள் நீதி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம், உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தம், உம்முடைய நீதித்தனம் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறதே, எங்களை பரிசுத்தவான்களாக்கி இருக்கிறதே. உம்முடைய கல்வாரி தூய ரத்தத்தினால எங்களுடைய எல்லா பாவங்கள் இருந்தும், எங்களுடைய பலவீனங்கள் இருந்தும், எங்களுடைய குற்றம் குறைகள் இருந்தும், குற்ற உணர்வுகள் இருந்தும், குற்ற பழிகளில் இருந்தும் நீர் எங்களை சுத்திகரித்து இருக்கிறீரே. உம்முடைய சொந்த பிள்ளைகளாக அப்பா என்று உண்மை அழைக்கக்கூடிய உரிமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை போல ஒரு தகப்பன், உமை போல ஒரு நண்பன், உமை போல எங்களை நேசிக்கின்ற ஒரு தாய் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதப்பா. உம்முடைய அன்புக்கு இந்த உலகத்தில் யாருடைய அன்போடும் ஒப்பிடப்பட முடியாத அன்பு ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்புக்கு
எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இது வந்து இரவு வேளையில் ஒரே குடும்பமாய் உடைய பாதத்தில் வந்து இந்த நாள் முழுவதும் காத்த, இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தின, இந்த நாள் முழுவதும் இந்த கொள்ளை நோய்கள் இருந்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்து விபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்ட, எங்களை சுமந்து கொண்ட, எங்களை தப்புவித்த உடைய மேலான அன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உண்மை நாடி தேட வேண்டும் ஆண்டவரே. அழிந்து போகின்ற இந்த உலக செல்வங்களுக்காக, அழிந்து போகின்ற ஒரு நிமிடம் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கின்ற இந்த உலக மாயைகளுக்காக, இச்சைகளுக்காக, உலக செல்வங்களுக்காக, உலக சொத்துக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, ஆண்டவரே பெருமைக்காக நாங்கள் இந்த உலகத்தில் ஓடாமல் உமை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். உமை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். நீரே எங்களுக்கு எல்லாமாய் மாற வேண்டும் என்று சொல்லி உடைய வசனத்தின் வழியாக மீண்டும் ஆய்கூட நீர் எங்களோடு பேசுகின்றேன். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள் ஆண்டவரே, தன் வயிற்றை இதோ நீர் பல்லுகி பெருகி செய்து அப்பங்களால் நிரப்பி கொண்டவர்கள் மீண்டும் ஆய்கூட தன்னுடைய வயிறை நிரப்பிக்கொள்ள உம்மை தேடினார்கள். எப்படியாவது உணவு கொடுப்பார் என்று சொல்லி வயிற்றை நிரப்புவதற்காக, இந்த உலக தேவையை நிறைவேற்றுவதற்காக உம்மை தேடி வந்தார்கள் அன்றைய நாளை சேர்ந்த மக்கள். அவர்களை கண்டு அப்பா, அவர்களை கண்டு நீர் சொன்னீர், இதோ நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்று சொல்லி உமை தேடி வந்த, உமை தேடி வந்த அந்த மக்களை நோக்கி நீர் சொன்னீர். ஆமாண்டவரே, இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அதே கேள்விதான் எழுப்புகின்றீர். என் அன்பு மகனே, மகளே, எதற்காக நீர் என்னை தேடுகின்றாய்? உன்னுடைய தேடுதல் எனக்காக உன்னை குறித்த தேடுதல் எதை குறித்திருக்கிறது என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் கேள்வி கேட்கின்றீர். ஆமாண்டவரே, அநேக நேரம் எங்களுடைய தேடுதல் உமை நாங்கள் அநேக நேரம் எங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த உலக ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எங்களுடைய சுய விருப்பங்களை மாத்திரம் நிறைவேற்றிக் கொண்டு ஆண்டவரே இந்த வாழ்கின்ற இந்த நாட்களில் நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அனுபவிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், எல்லா விதமான வசதிகளோடு வாழ வேண்டும் என்ற இதோ இந்த உலகப்புறமான காரியத்திற்காகவே நாங்கள் உண்மை நாடி தேடுகிறோம். அநேக நேரம் உண்மை தேடுவதற்கான அந்த குறிக்கோள், உண்மை எதற்காக நாங்கள் தேடுகிறோம், எங்களுடைய தேடுதல் எதை குறித்தானது என்ற அந்த ஆழ்ந்த உண்மையை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. இதோ மீண்டும் ஆய்கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக வாழ்வு தருகின்ற அழிந்து போகாத நிலை வாழ்வுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடுகின்ற எங்களுடைய தேடுதல்கள் எல்லாம் உம்மை குறித்தவையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆம் ஆண்டவரே, உமை தேடாத நாட்களுக்காக, எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இதோ இந்த உலகத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உமை தேடின நேரங்களுக்காக ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு இதை தாரும் அதை தாரும், என் குடும்பத்தை பொருளாதார தேவைகளை சந்தியும், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடும், இதோ என்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடும், ஒரு நல்ல வீடு கட்டித்தாரும், ஒரு நல்ல காரை பெற்றுத்தாரும் என்று சொல்லி இந்த உலக ஆசீர்வாதங்களையே நாங்கள் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்களையே நாங்கள் தெரிவித்து நாங்கள் அநேக நேரம் காயப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் மறந்து போய் உம்முடைய அன்பை விட்டு விலகி சென்றிருக்கிறோம்ப்பா. அப்பா, இதோ வந்து இரவு நேரத்தில் உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் நாங்கள் உம்மை தேடும் போது, இந்த பரலோக ஆசீர்வாதங்களை நாங்கள் தேடும் போது, இந்த பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் தானாகவே வந்து சேரும் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இறையாட்சியை நாடுங்கள், அப்போது மற்ற எல்லா உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறது போல உம்மை நாங்கள் தேடும் போது, நிலையான நிலை வாழ்வு தருகின்ற உம்மையும் உம்முடைய வசனத்தையும் நாங்கள் தேடும் போது ஆண்டவரே, இந்த உலகத்திற்குரிய எல்லா செல்வங்களையும் நீர் எங்களுக்கு இரண்டு மடங்காக கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்காக காத்திருக்கும் போது, உமையே நோக்கி, உம்முடைய முகத்தையே நோக்கி நாங்கள் பார்த்திருக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களை உயர்த்த, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்ற, நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிரப்ப, உம்முடைய வானத்தின் பல கனிகளை திறந்து பலகி பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களுடைய கரத்தை நீர் ஆசீர்வதிக்க, நாங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்க நீர் தயாராக இருக்கிறீர்.
ஆயத்தமாயிருக்கிறீர், வல்லமையுடையவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் வேண்டாம், நீர் போதும் என்று சொல்லி உமை இருக பற்றி பிடித்து கொண்டு இதோ விண்ணகத்தை சார்ந்த காரியங்களை, பரலோகத்தை சார்ந்த காரியங்களை நாங்கள் நாடி தேட வேண்டும். உமோடு இணைந்து வாழ வேண்டும், உமோடு நடக்க வேண்டும். உடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு உடைய அன்பை ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து அநேகருக்கு சாட்சிகளாக, அநேகருக்கு உடைய அன்பின் கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டும். இதைதான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. இந்த கொள்ளை நோய் நாட்களில் ஆண்டவரே அநேக பேர் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், மாய்ந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த கொள்ளை நோய்க்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது ஆண்டவரே. இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை ஆண்டவரே. அதிகாலை எழும்பவர்கள் இரவு நேரத்தை சந்திக்க முடிவதில்லை அப்பா. மாலை வரைக்கும் எங்களோடு நடந்தவர்கள் இதோ இந்த நிமிடத்தை காணாமல் மறித்திருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இது எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறே, ஒவ்வொரு நொடியும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறே. இப்பேற்பட்ட உம்முடைய பேரன்புக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே. உமையே எங்களுடைய கண்களில் பதிய வைத்து, உமையே எங்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், சோர்வுகள், வேதனைகள், கொள்ளை நோயின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள், நண்பர்களால் கைவிடப்பட்டவர்கள், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், தனிமையான வாழ்க்கை பாதையில் சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், ஏமாற்றத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தோல்விதான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தோல்வியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம்ப்பா. மீண்டும் ஒரு விஷயமாய் கூட இரக்கமுள்ள பார்வை, உடைய கனிவான பார்வை உடைய பிள்ளைகளை நோக்கி திருப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடைய பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடைய கரத்தை நீட்டினால் போதும் ஆண்டவரே, அந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் அப்பா. மீண்டும் ஒரு விஷயமாய் கூட எங்களையே தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும், இதய வாஞ்சைகள், விருப்பங்கள், சொல்ல முடியாத பாரங்கள், போராட்டங்கள், நிந்தை அவமானங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தகப்பன் துடைத்து மாற்றி போட்டு உடைய மகிமையை, உடைய அன்பை, உடைய பிரசன்னத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாங்கப்பா. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கிட்டு மீண்டும் ஆய்கூட அதிகாலை வேலையில் ஒரு புதிய பலன் பெற்றவர்களாக, ஒரு புதிய ஆற்றல் பெற்றவர்களாக தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயி சர்வே இயேசுனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும், அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.